குர்ஆன் சுன்னாவின் பக்கம் அதன் மீது ஒன்றுபட்ட சகோதரர்களாக ஆக்கியர்வானாக ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லா வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லகும் வ அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. இரண்டு, ஒன்று கேள்வி, ஒன்று வேண்டுகோள். ஒன்று வந்து என்னன்னு சொன்னா, அதாவது நீங்க வந்து பேசுற பயான்ல எல்லாம் ஒரு ஆள் சொல்லிக்கிறாராம் என்று அந்த சகோதரர் சொல்றார். பச்சை பொய், நீங்க பேசுற பயான் எல்லாம் நிறைய பொய் சொல்றீங்க, இப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லவே இல்லை. நீங்க சொல்ற பயான் எல்லாம் பெரும்பாலும் இந்த குட்டு சுட்டி காட்டுறது அப்படி சொல்ற அதுல வர ப்ரோக்ராம்ல அதுல இல்லைன்ற சும்மா பொய், வெறும் பொய் என்னது சொல்லப்படுது என்று சொன்ன உடனே அந்த சகோதரர் சொல்லிக்கிறாரு, இன்னைக்கு வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கு, பொய் என்று சொல்லுங்க. எந்த வசனம் பொய் என்று சொன்ன என்னென்ன வசனம் பொய் என்று தெரிஞ்சான்னு சொல்லிப்பாரு, அந்த வசனங்களை சொல்லுங்க, சொல்லி கேளுங்க. சின்னத்துக்கு முதலாவது அவர் வந்து எங்கட பள்ளிக்கு வந்து என்ன செய்யட்டும், பாடம் படித்துக் கொள்ளட்டும் என்றார். நிச்சயமாக அல்லாஹ்வின் மீதான நான் பாடம் படிக்க தயார், ஆனா படிச்ச கேள்வி கேட்பேன், இருந்து படிச்சு போட்டு வார சந்தேகங்களை கேட்பேன். அவர்கள் பதில் சொல்ல தயார் என்றால் அல்லாஹ் மீதானையாக நிச்சயமாக நான் அந்த இடங்களுக்கு போய் அறிவு எங்கிருந்து வந்தாலும் படிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சைத்தானாக இருந்தாலும் அவன் அல்லாஹுலாஹிலாக இல்லாஹுல் ஹையுல் கையுமை படித்து தந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். யாராக இருந்தாலும் அப்ப அவர்கள் பள்ளிக்கு வரணும் சொன்னா எங்க வரணும், என்ன பாடம் நடக்கிற டைம்ல வரணும், உங்களோட ப்ரோக்ராம் என்ன காட்டின மாட்டேன், நம்ம வரத்துக்கு ரெடி. ஒரு நிபந்தனை, கேள்வி கேட்கணும். ஆனால் பையத்து செய்யாதவர்களை அவர்கள் கிளாஸுக்கு எடுப்பது இல்லை. எப்படி பையத்து செய்யாதவர்களை கிளாஸுக்குள்ள எடுக்கிறதே இல்லை, எப்படி நாம் போறதுக்குள்ள பையத்து செய்யாதவர்களை கிளாஸுக்குள்ள எடுப்பது இல்லை. ஆனால் அந்த சகோதரர் வந்து அவர்கிட்ட சொல்லணும், பையத்து செய்யாம வேணுமே வாரம், பையத்து செஞ்சுட்டு வரதுக்கெல்லாம் ஏல. அப்படி இல்லாம பொதுவான ப்ரோக்ராம் நீங்க வைக்கிறீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அங்க வந்து பேசிட்டு நீங்க படிச்சு தரத்தை படிச்சு போட்டு ஒரு உஸ்தாத்திட்ட மாணவன் கேள்வி கேட்கிற மாதிரி நாங்களும் கேள்வி கேட்கறது என்னது தயாராயிருக்கிறோம்னு சொல்லலாம். இது ஒரு கேள்வி அல்ல, ஒரு வேண்டுகோள். அடுத்தது வந்து நீங்க பயான்ல வந்து ஏன் இயக்கத்தின் பெயரை சுட்டி காட்டினீர்கள், அது நல்லதா? பயான்ல வந்து ஒவ்வொரு ஜமாத் இஸ்லாமி இவைகள் இதை வந்து ரெண்டு விஷயத்தை நம்ம வழங்கப்படுத்தலாம், பேர் சொல்ற நல்லதா இல்ல. ஒன்று மார்க்க ரீதியா கூடுமா கூடாதா, மார்க்க ரீதியாக கூடுமா கூடாதா. ரெண்டாவது இப்ப தவாக்கள் நிலைமையை வச்சு நம்ம சொல்றது சரியா பிழையா என்றதுதான் விஷயம். நாங்க என்ன விஷயம் முதலாவது சொல்றோம்டா, குர்ஆன்லையும் சுன்னாலையும் ஒருவர் தனிப்பட்ட ரீதியாக தவறு விடுறாரு. விமர்சனத்தின் அடிப்படை குர்ஆன் சுன்னா தனிப்பட்ட ரீதியாக தவறு விடுறாரு, களவு எடுக்கிறாரு, ரெண்டு பேர் காணல, அவர் என்ன செஞ்சிடணும், சொல்லி தனியை திருத்தி விட்டுறணும். விபச்சாரமே செய்யறாரு, ரெண்டு பேர் தான் கண்டமா, மறைச்சு விஷயத்தை சொல்லி எச்சரிச்சு விட்டுறணும். இஸ்லாம் சொல்லுது அப்படி, ஒரு குறைய காண்றோம் இருக்க அதை சொல்லி பரத்திருக்கப்படாது, அது புறம், அதை விட்டுறணும். அதே நேரத்தில் இரண்டு கோணத்தில் இஸ்லாத்துக்கு பாதிப்பான ஒரு வேலையை செய்கிறார், இஸ்லாமிய கருத்தியல் ரீதியான ஒரு பாதிப்பான வேலையை செய்கிறார், அல்லது தனிப்பட்ட பாவத்தை செய்கிறாரு எல்லா பொதுமக்களுக்கும் பாதிச்சுக்கிட்டே போகுது. ரெண்டு அடிப்படை, எப்படி உண்டு ஒரு உண்டை தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள பிள்ளைகள் அது வேற, ரெண்டு மத்த ரெண்டு எப்படி வழங்கணும், ரெண்டு விமர்சத்தில் ரெண்டு விஷயத்தில் விமர்சிக்கலாம்ன்றோம். எப்படி தனிப்பட்ட ரீதியாக விடுகின்ற பிழை இஸ்லாமிய சமுதாயத்தையே ஒரு சமுதாயத்தையே பாதிச்சுட்டு போகுது. உதாரணம் என்ன, களவெடுக்கிற தனியா படுற பிள்ளை தான் ஊர் ஃபுல்லா களவெடுத்துட்டிருக்கிறான், அவன் தனிப்பட்டதை விமர்சிக்கப்படான்னு சொல்லப்பட, யார் கல்ல அவனை பிடிச்சி மக்களுக்கு எல்லாம் பரப்பி ஊர் ஃபுல்லா பாதி, ஒரு தைனம் களவெடுத்து மாட்டினான்னு அவனை மறைச்சிட்டு விட்டுட்டு போறது, ஊர் ஃபுல்லா களவெடுக்கான்னு வைங்க, மட்ட ஒரு குறைவு ரெண்டு பேர் கண்ணீங்களை வாய முடிச்சு போறீங்க அப்படி சொல்லக்கூடாது. அவனை பிடிச்சி கொடுக்கணும், எழுதணும், அவனை பத்தி பேசணும், இவ்வளவு பெரிய கல்ல என்ன செய்யணும் சொல்லணும், சொல்லணுமா இல்லையா சொல்லணும். ரெண்டாவது ஒத்தன் ஒரு வேலை செய்யறான், மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு வேலை பாதிப்பான ஒரு வேலை, எப்படி ஒரு பொய் ஹதீஸ் அறிவிக்கிறான் அவரை பொய் என்று சொல்லக்கூடாது, ஒரு ஹதீஸ்ல பிழை விடுறான் அவர் பிழை விட்டார் என்று சொல்லக்கூடாதுண்டா. 500,000 அறிவிப்பாளர்கள் கிட்டத்தட்ட அல் ஜரஹ் வத் தஅதீல் என்ன நூற்று 500,000 அறிவிப்பாளர்கள், அப்படி 500,000 அறிவிப்பாளர் வரலாம் அப்படி போட்டு போச்சிடணும். ஏன் எல்லாரும் தனிப்பட்ட தான் பிழை விட்டாங்க, ஆனா மார்க்கத்துல எஃபெக்ட் ஆயிடுச்சு, இவர் பொய்யர், இவர் உண்மை பேசுறவர் அல்ல, இவர் வந்து இந்த மேல செஞ்சாரு, வீட்டுக்குள்ள விட மியூசிக் சத்தம் கேட்டுச்சு, இப்படி எல்லாம் பேரை குறிப்பிட்டு எழுதிக்கலாம். யார் நாங்களா எழுதினோம், இமாம் புகாரி, முஸ்லிம், திருமிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத், அதுக்கு முன் சென்ற இத்தனை யஹியா இப்னு, அதாவது யஹியா இப்னு மஹீன், அப்துல் ரஹ்மான் இப்னு மஹதி, இப்படி போன்ற பெரிய பெரிய இமாம்கள் பிற்காலத்துல வந்து, அதாவது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி, இமாம் சஹாவி அவருடைய மாணவர்கள், இப்படி நிறைய பேர், நவீன காலத்து ஷேக் நாசன் தல்பானி போன்ற அறிஞர்கள், இப்படி நிறைய பேர் பேரை சொல்லியே எழுதிக்கிறாங்க. அறிவிப்பாளர் பேரை சொல்லித்தான் ஆகணும், நீங்களும் சொல்லத்தான் செய்றீங்க. அவ வாழ்ந்து மௌத்தாயினா, அவளை பத்தி பிச்சைக்கால மௌத்தாயினா அவன் பரவாயில்ல பேசுறதுக்கு. அப்ப ரெண்டு அடிப்படையிலும் விமர்சிக்கலாம், ஒரு அடிப்படை என்ன, தனிப்பட்ட பிழை சமுதாயத்துக்கு பாதிப்பா வந்தா,
மார்க்கத்துல பிள்ளைட்டு பாதிப்பு அடைஞ்சா என்ன செய்யலாம் நம்ம கட்டாயம் பேசத்தான் போகணும் இது மார்க்கம் சொல்றது அதனால நாங்க என்ன செஞ்சோம் இது வந்து மார்க்கத்துல எஃபெக்ட் ஆறதா பேசணும் நாங்க தௌவாக்கள் அடிப்படையில் கேட்கிறோம் தஸ்லீமா நஸ்ரின்னு நீங்க பேர் குறிச்சு விமர்சிச்சீங்க சல்மான் ருஷ்டிய பேர் குறிச்சு விமர்சிச்சீங்க மௌலவி பிஜே அப்படின்னா பேர் குறிச்சு விமர்சிச்சீங்க ஷேக் நாசுத் அல்பானிய பேர் குறிச்சு விமர்சிச்சீங்க இப்ப என்னது தௌவாக்கள் அடிப்படையில் நீங்க எல்லாம் செய்வீங்களே ஜமாத் இஸ்லாமி செய்து இஹ்வானி செய்து எல்லாம் செய்றீங்களே உங்களது ஒட்டகங்கள் அரபு உலகத்திலே நேர்ச்சை அதாவது உங்களது அனைத்து எய்ம்களும் அரபு உலகத்திலே நேர்ச்சை வைக்கப்பட்டுள்ளது அரபு உலக ஒட்டகங்களோடு நேர்ச்சை வைக்கப்பட்டுள்ளது மீர்வாழ்வை எழுதிச்சு கிணறு கட்டுவதும் பள்ளி கட்டுவதும் தான் இவர்களது வேலை என்று தௌஹீத் அவர்கள் பத்தி நக்கல் அடிச்சு எழுதிச்சு மீள்வார்வை பேரெல்லாம் குறிச்சு இப்படியெல்லாம் அவங்க விமர்சிக்கிறார் தஸ்லீமா நஸ்ரின் சல்மான் ருஷ்தி மஹதி பவுண்டேஷன் காதியானியல் இவங்கெல்லாம் பேர் தானே எல்லாம் பேர் குறிச்சு தானே விமர்சிக்கணும் அப்ப என்ன இது அவங்களே பேர் குறிச்சு விமர்சிக்கிறாங்க அவங்களே பேர் குறிச்சு விமர்சிக்கப்பட அவர்களே பேர் குறிச்சு விமர்சிக்கிறாங்க அவர்களை பெயர் குறித்து விமர்சிக்க கூடாது என்பதுதான் அவருடைய நோக்கம் சகோதரர்களே இது ஒரு 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 சும தவறான வேலை சல்மான் ருஷ்டியை விமர்சி தனி புத்தகம் எழுதி போட்டு அது தஸ்லீமா நஸ்ரின் பத்தி தனி புத்தகம் எழுதி போட்டு அந்த தனிப்பட்ட ஆள் தானே இல்லையா ஒரு புத்தக இனத்துக்காக வேண்டி இப்படி விமர்சிக்கிறதா போட்டுக்கிட்டு இவங்களை தனிப்பட்டு விமர்சிக்கிறோம் அடுத்தது இதோட சேர்த்து சேர்த்து விமர்சனத்துல நாகரிகம் இல்லாத முறையை கையாளுகிறார்கள் ஏசுகிறார்கள் நாங்க எங்க ஏசினோம் யாருக்கும் ஏசு இல்லை யூசுப் அல்கலோட சொந்த வாழ்க்கையை பத்தியே பேசிட்டு இருந்தேன் அவர் கூட எப்படி கட்டிக்கிறாரு எப்படி உடுப்பு போடுறாரு அவர் வாழ்க்கை எப்படி அவர் வந்து எங்கெல்லாம் சம்பாதிக்கிறாரு இதை பத்தியா நாங்க பேசினோம் அதை பத்தி பேசவே இல்லை என்ன சொல்லிக்காரு எல்லாருக்கும் விளங்குறது அந்த ஆள் தான் புத்தகம் எழுதிக்கிறாரு நாங்களா எழுதினோம் எல்லா மக்கள்கிட்டையும் போறதுக்கு புத்தகம் எழுதிக்கிறாரு அவருடைய புத்தகத்துல எல்லா மக்களும் வாசிக்க நிக்கிறாங்க அதை நாங்க சொன்ன எல்லாரும் வாசிக்கத்தான் நிக்கிறாங்க நாங்க சொல்லி அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அவர் புத்தகம் போட்டிக்கிறாரு அப்ப இது எப்படி பிள்ளைன்றது இப்படி ஒரு ஒரு தவறான கருத்து ஏசுகிறார் நாங்க யாருக்கும் ஏசல்ல அந்த அறிஞர்களையோ அல்லது அந்த 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 கருத்தில் உள்ளவர்களையோ யாரும் ஏசல்ல தவறு இப்படி இருக்கிறது முன் வச்சோம் தவறா இல்லையாண்டு சொல்லுங்களே ஒழிய ஏசுகிறார்கள் சரி நம்ம ஏசுனே வச்சுக்கொள்ளுவோமே சொன்னாங்களா இல்லையா அப்படி எடுக்கணுமே சொன்னாங்களா இல்லையா இந்த நூல் இப்ப சொன்னதுக்காக இந்த நூல் இதுல ஒரு ஆளை ஏசிக்கிறாங்க குலாம் என்று பேர் போட்டு ஏசிக்கிறாங்க புத்தகம் அடிச்சுக்கிறாங்க அப்ப உங்களுக்கு மௌலானா மௌதூத் கேசினா மட்டும் பேர் போட்டு என்ன செய்யலாம் புத்தகம் அடிக்கலாம் நாங்க வந்து ஜமாத் இஸ்லாம் இஸ்லாமிய ஆட்சியின் பக்கம் போறது அஹ்வால் முஸ்லீம் இஸ்லாமிய ஆட்சியின் பக்கம் போயிட்டீங்க அவங்களை எப்படி ஏசுவீங்க நீங்க இப்படியே பேசுறது விமர்சனம் சகோதரர்களே அடுத்தது விமர்சனத்துல நாகரிகம் இல்லையா நாகரிகம் விமர்சனத்துல எது தெரியுமா நான் உங்கள்கிட்ட சும்மா கேட்கிறேன் குர்ஆன்ல வந்து கல் அன்ஆம் மிருகங்களை போன்றவர்கள் அதை விட கேடு கட்டவர்கள் கமத்தலில் கல்வி நாயை போன்றவர்கள் சரிதானே அதே போன்று என்னது சிங்கத்திலிருந்து விரண்டோடிய கழுதையை போன்றவர்கள் பன்றி குரங்குகளை போன்றவர்கள் நல்ல நாகரிகமா வைக்குது உங்களோட பார்வையில நாங்க நாகரிகம் சொல்றோம் இப்படியா தவாச்சியர் காப்பிட்ட பேர் பண்டி போன்றவர்களே குரங்கு போன்றவர்களே உங்கள்கிட்ட நாகரிகத்தை பேசுறீங்க இப்படியா பேசுறது